வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்களாதேஷ் தொடரிலிருந்து விலகிய சிவம் தூபே மும்பை இந்தியன்ஸ் வீரருக்கு அடித்திருக்கும் மிகப்பெரிய லக். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் ஒருத்தருக்கு மிகப்பெரிய லக் அடிச்சு அவர் மாஸ்க் ஆட போகிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோத போகிற T20 தொடருக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்றைக்கு நைட் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி நைட் ஆரம்பிக்க போகிற மேட்ச்சு, பட் ஆனால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. ஸோ அதுதான் சிவம் தூபே. சிவம் தூபேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா T20 சீரீஸ் ஆடி இருந்தார், பட் அங்கேயும் பெரிய லெவல் ஃபார்மில் அவர் இல்லை. ஸோ ஃபார்ம் வேணும் அப்படிங்கிறதுக்காக டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் களமிறங்கினார், அங்கேயும் அவரால் வந்துட்டு பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அங்கே அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. ஸோ அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது க்யூர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து தான் அவர் வந்து இப்போ இந்த பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான ஸ்குவாட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து செலக்ட் செய்யப்பட்டார். பட் அந்த இன்ஜுரி ஃபுல்லாக க்யூர் ஆகலை, பார்ஷியலி தான் க்யூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று அந்த இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சிவம் தூபே வெளியேறிட்டார் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அகேன்ஸ்டான அந்த ஒரு தொடரில் இருந்து. ஸோ அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போது நம்மளுடைய சிவம் தூபே ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது மேட்சை ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற ஃபினிஷராகவும் ரெண்டு ஓவர் கண்டிப்பாக மினிமம் போடுற ஒரு ஆல்ரவுண்டராகவும் தான் இருந்தார். அந்த மாதிரி ஒரு பிளேயரை தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணும்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுடைய டீம் இந்தியா இப்போ திலக் வர்மாவை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்குவாடில் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அங்கே இருந்தார். ஸோ SRHல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கு. இன்னும் டெபியூ கிடைக்கல, பட் ஆனால் திலக் வர்மா ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான T20 சீரீஸில் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அவர் வந்து டெபியூ ஆகி ஆடிட்டார். ஸோ இப்போ டோட்டலாக வந்து நம்மளுடைய திலக் வர்மாவை எடுத்து வச்சு பார்க்கும்போது, ஸோ திலக் வர்மா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான ரோலில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ பவுலிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணி ரெகுலர் இன்டர்வலில் திலக் வர்மா வந்து இவ்வளோ நீட்டாக வந்துட்டு ஓவரும் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ திலக் வர்மாவோட இந்த ஒரு மிகப்பெரிய லெவலான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கும் தேவை. அதே நேரம் இந்த டைமில் வந்துட்டு திலக் வர்மா டீம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ மும்பை இந்தியன்ஸ் IPL 2025 ரிட்டன்ஷனுக்குள்ளே யாரை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் இருக்குது. ஸோ அது எந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் போயிட்டுருக்கு அப்படின்னா திலக் வர்மாவா இஷான் கிஷானா அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இஷான் கிஷான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சைடில் இல்லை, அவருக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் இந்தியன் டீமில் ஆட முடியாது. அதே நேரம் திலக் வர்மா ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருந்தார், இப்போது அவருக்கு இந்தியன் டீமில் விளாட்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ சப்போஸ் வந்து பிளேயிங் 11 காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கு, திலக் வர்மா உள்ள பிளேயிங் 11க்குள்ளே வந்து நல்ல அதிரடியான ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த பங்களாதேஷ் அகேன்ஸ்டான சீரீஸில் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து திலக் வர்மாவை தான் வந்து ரீட்டைன் பண்ணணும் போய் சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக வந்து திலக் வர்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்கை தான் வந்துட்டு அந்த இடத்துல கேப்டன்சி அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிறாரு, அவருக்கு அவரோட டீம் என்ன வேணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவர் தான் அதுக்கப்புறம் ஃபுல் டைம் கேப்டனாக இந்தியாவோட T20 டீமுக்கு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் மும்பை இந்தியன்ஸோட சைட்லேயும் அவரை கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரியுது. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திலக் வர்மாக காத்திருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது சிவம் தூபேவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த இடத்துல திலக் வர்மாவை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் நீங்கள் திலக் வர்மாவை வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி சிவம் தூபேக்கு உள்ள ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது அந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி தான். திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேருமே அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் IPL ஃப்ரான்ச்சைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோல் ஆடுறவங்க கிடையாது, கொஞ்சம் வந்து மிடில் ஆர்டர் ஸ்லாட்டில் ஆடுறவங்க தான். ஸோ ஃபினிஷருக்கும் மிடில் ஆர்டருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் இந்த இடத்துல திலக் வர்மாவை ஃபினிஷர் மாதிரியான ரோலில் ஸ்லாட் பண்ணி விடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா மும்பையிலையும் ஒரு சில மேட்சஸ் திலக் வர்மா ஃபினிஷிங்கில் வந்திருக்கிறாரு. ஆஸ் கம்பேர் வித் நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டி, ஃபினிஷிங் ரோலில் IPL ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர் அப்படின்னா அது திலக் வர்மா தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து திலக் வர்மாவை வந்து நம்ம உள்ளே வச்சு அந்த இடத்துல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே நேரம் இப்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ஒரு சீரீஸில் டெபு ஆகிட்டார்னா SRH வந்து அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் 4 crore அப்படிங்கிற அமௌண்ட்டை கொடுத்து அந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து கேப்டு பிளேயராக மாறிடுவார். ஸோ இந்த ஒரு இஷ்யூவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ சூரியகுமார் யாதவோட கையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 3-4 IPL டீம்ஸோட குடுமி இருக்குது. ஸோ நிதிஷ் ராணாவும் அந்த இடத்துல இருக்கிறாரு, KKR டீம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதே நேரம் மாயங்க் யாதவ், LG அப்படிங்கிற
அந்த ஒரு டீமு. ஸோ நிறைய விஷயங்கள் அவருடைய ஓன் டீமான மும்பை இந்தியன்ஸை டெசிஷன் எடுக்கிறதுக்கு திலக்வர்மாவோட பர்ஃபார்மன்ஸை தான் இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஐபிஎல் 2025 இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் இந்த ஒரு பங்களாதேஷ் சீரியஸ்க்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் அண்ட் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கனெக்டட் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை ரீடெயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திலக்வர்மாவை இஷான் கிஷானா, உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ அதே நேரம் வந்து சிவம் துபேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருக்க திலக்வர்மா வேறு லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவோட T20 டீமில் வந்துட்டு ஒரு நிரந்தர மெம்பராக வந்து அவருடைய பெயரை பதிப்பாரா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ மீண்டும் நாளே புதிய மீட் பண்ணுற அன்றைக்கும் கொஞ்சம் விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இந்தியன்ஸ் கமிட்மெண்ட். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.